உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய், உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய், ஒரு கொடுப்பாய் புது உயிரளிப்பாய், ஒரு கொடுப்பாய் புது உயிரளிப்பாய். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு தான் கொண்டு வந்த நற்செய்தியை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் எடுத்து கூறாமல் எல்லா மக்களுக்குமே போதிக்க வேண்டுமென்று சொல்லுகிறார். இயேசுவை அவர்கள் எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் அவர் அங்கேயே தங்கிவிடவில்லை, பயணம் செய்கிறார். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்க இதற்காகவே வந்தேன் என்றும் சொல்லுகிறார். இவ்வாறு பாரபட்சமின்றி எல்லோருக்கும் ஒரே நற்செய்தி, எல்லோருக்கும் ஒரே நியதி என்று அறிவிக்கப்பட்ட அந்த நல்ல செய்தி கொரிந்து நகரிலே பல பிரிவாக பிரிந்து கிடப்பதை பார்க்கும் பவுலடிகளார் மனவருத்தம் அடைகிறார். அப்பல்லோ யார், பவுல் யார், நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே, பிறகு ஏன் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள்? நடுகிறவனானாலும் நீர்ப்பாய்ச்சுகிறவனானாலும் பயனில்லை, மாறாக அதை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை என்கிறார். இது எப்படி என்றால், ஆண்டவரிலே முழுமையாக நாம் தங்கியிருந்து அவரிலே நம்பிக்கை கொண்டு அவருக்காகவே அவரில் வாழுகின்ற நிலையை காட்டுகிறது. இன்று ஒரே கொள்கைக்காக எத்தனை சண்டைகள், மதத்தால், இனத்தால், ஜாதியால், வர்க்கத்தால் சங்கங்களும் கட்சிகளும் அமைத்து கொண்டு, நான்தான் பெரியவன், எங்கள் அமைப்புத்தான் உயர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவரின் உடல் உடைமை எல்லாவற்றையும் சூறையாடுவது, தன் புகழ்ச்சிக்காக பிறரை பாதாளத்தில் தள்ளுவது, அப்பாவி மக்களை மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பது, இது நாம் அன்றாடம் பார்க்கும் நிகழ்ச்சி. எனவே இந்த நாட்டின் சமூகத்தின் அடிமை ஊழல் சுரண்டல் அமைப்புகளையும் மனிதனை மதிக்காதவர்களையும் அழித்து அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், அமைதி, மகிழ்ச்சியுள்ள கிறிஸ்து கூறியது போல நாம் இறைவனுக்குரிய மக்களாக மாற இன்றைய நாளிலே ஆழமான முறையில் சிந்தித்தவர்களாக பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். உடல் பொருள் ஆவியலாம் உமக்கே நான் தருகின்றேன். உடல் பொருள் ஆவியலாம் உமக்கே நான் தருகின்றேன். உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய், உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய்.